Hello friends, welcome to Gomathi's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா நல்ல ஒரு இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிடுற மாதிரியான கொத்தமல்லியையும் தக்காளியையும் வச்சு ஒரு சட்னி எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். Gomathi's Kitchen subscribe பண்ணாதவங்க subscribe பட்டனை press பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படினா பக்கத்துல இருக்க பெல் பட்டன்ல ஆல்ங்கற ஆப்ஷனை மறக்காம press பண்ணி வெச்சுக்கோங்க. இப்போ இந்த சட்னி செய்யிறதுக்கு ஒரு சில சாமான்கள் நம்ம வதக்கி அரைக்க போறோம். அதுக்கு ஒரு panல 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு உருட்டு உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு. இப்போ தீயை கொஞ்சம் மிதமாகவே வச்சு இது லைட்டாக பொன்னிறமாகற அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா இதில் வந்து ஒரு 6-7 சின்ன வெங்காயம் சேர்த்துக்க போகிறேன். சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க. ஒரு 3-3 வெள்ளைப்பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தீயை மிதமாக வச்சு இதை கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு வதங்கிட்டு இருக்கப்பே 1 காஞ்ச வரமிளகா, 1-4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. மிளகாய் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. 1 சின்ன பீஸ் புளி சேர்த்துக்கணும், புளி வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது. அடுத்து வந்து தக்காளி பார்த்திங்கன்னா மீடியம் சைஸில் 2 தக்காளி சேர்த்துருக்குறேன். இதுக்கு வந்து பெங்களூர் தக்காளி சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த தக்காளி நல்லா குழைய வதங்கணும். இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்புன்னு பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்குறேன். சேர்த்து போட்டு தக்காளி நல்லா இந்த அளவுக்கு குழைய வதங்கி எடுத்துடுங்க. இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நல்லா 1 கட்டு கொத்தமல்லியில் 1 கைப்பிடி ஃபுல்லாக எடுத்துருக்கிறேன். நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இதை போட்டுட்டு இதோடவே பார்த்தீங்கன்னா தேங்காய் சேர்த்துக்க போகிறோம். தேங்காயோட அளவு வந்து 1/4 கப் அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதும், ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம். சேர்த்துட்டு இப்போ போட்டிருக்கிற இந்த கொத்தமல்லி நல்லா சுருளை வதங்கி வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்தால் போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது நல்லா ஆறினதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நர நர நரைச்சிக்கணும், ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். இப்போ சட்னி தாளிக்கிறதுக்கு காஞ்ச எண்ணெயில் கடுகு, உடச்ச உளுத்தம் பருப்பு ரெண்டுமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கடைசியாக வந்து 2 வரமிளகாவும் கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளும் சேர்த்து பொரிய விட்டுட்டு இதை எடுத்து நம்ம சட்னியில் ஊற்றிட வேண்டியதுதான். ரொம்ப சூப்பரான, ரொம்ப டேஸ்டான கொத்தமல்லி தக்காளி சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோடு இந்த சட்னியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.